வணக்கம், ஜிகே ஹோம்லி டிப்ஸ். இன்றைக்கு விட நான் பார்க்க போகிறது குழந்தைங்களுக்கு பசி அதிகரிக்கிறதுக்கு ஒரு எளிமையான வீட்டு வைத்தியம் என்ன அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். குழந்தைங்க நல்லா சாப்பிட மாட்டாங்க, அழுதுகிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பசி இல்லைன்னு அர்த்தம். பசி இருந்தால் தான் நல்லா சாப்பிடுவாங்க, சாப்பிட்டா நல்லா தூங்குவாங்க. ஓயாமல் அழுகிறாங்க அப்படின்னாலே பசி இல்லை, அவங்க வயிறு ஒரு மாதிரி மந்தமாக இருக்குது, அவங்களால சாப்பிட முடியலை அப்படின்னு அர்த்தம். இதை நம்ம ரொம்ப எளிமையான முறையில் நம்ம வீட்டு வைத்தியத்திலே சரி செஞ்சிடலாம். குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா சாப்பிடும்போது வயிறு நிறைஞ்சிருச்சு அப்படின்னா நை நைனாக அழமாட்டாங்க, நல்லா தூங்குவாங்க. குழந்தைங்களுக்கு நீங்கள் காலையில் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 3-4 மணி நேரம் அவங்க ஆட்டு நல்லா தூங்கிடுவாங்க. நல்லா தூங்கி முடித்தாங்க அப்படின்னா குழந்தைங்க அழமாட்டாங்க, நல்லா சிரித்து விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. இதை நம்ம வீட்டிலேயே தயார் பண்ணலாம், எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நாம் அந்த மருந்தை தயார் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு கல் வேணும். இது எங்கள் வீட்டில் இருக்கிற சந்தனக்கல். கிராமங்களில் பெரும்பாலும் எல்லா வீட்லேயும் இது இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கு மருந்து உரசி கொடுக்கறதுக்காக இந்த கல் எல்லா வீட்லேயும் இருக்கும். நான் எங்கள் குழந்தைங்களுக்கு போகிறேன், இதில் தான் மருந்து உரசி கொடுப்பேன். இப்போது இந்த கல் இல்லை அப்படின்னா நீங்கள் இப்போது மஞ்சள் உரசுறதுக்கு ஒரு கல் இப்போ புதுசாக வந்திருக்கு, இதே மாதிரி கல்லை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறலாம். இதுவும் இல்லை அப்படின்னா அம்மியில் வச்சு கூட நீங்கள் உரசிக்கிறலாம். நாம் இன்றைக்கி வீட்டு மருத்துவத்துக்கு எடுத்துருக்கிறது ஜாதிக்காய். இது எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கும். சின்ன குழந்தைங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்க வேண்டியது இந்த ஜாதிக்காய். இப்போ இதில் நம்ம தான் இதை உரச போகிறோம். இந்த கல்லில் லேசாக ஈரப்படுத்திக்கிறலாம். கல்லை நல்லா கழுவி சுத்தப்படுத்தி வச்சுருக்கோம். இப்போ இது உரசுறதுக்காக கொஞ்சமாக தண்ணி வச்சு இதில் லேசாக உரசி எடுத்துக்கிறலாம். ரொம்ப உரசக்கூடாது, நான் இந்த அளவுக்கு உரசுறேன்னு பாருங்கள், அந்த அளவுக்கு உரசலாம். நான் இன்றைக்கி ரெடி பண்ணுறது 6 மாதத்து குழந்தைகளுக்கு இதை கொடுக்கலாம். இந்த மருந்து வந்து 3 மாதத்து குழந்தைகள்லேருந்தே நம்ம கொடுக்கலாம். நான் வந்து 6 மாதத்து குழந்தைக்கு கொடுக்குறதுக்கு ரெடி பண்ணுறேன். அப்போ நீங்கள் 3 மாதத்துலேருந்து கொடுக்கலாம்னா அதில் பாதி உரசிக்கோங்க. 3 மாதத்து குழந்தை கொடுக்குறதா இருந்தால் பாருங்கள், இவ்வளோ தான். இந்த மாதிரி அந்த ஜாதிக்காயில் இருக்கிறதையும் வலித்து எடுத்துடலாம். எடுத்து சங்கில் அப்படியே நேரடியாக வச்சுக்கோங்க. பாருங்கள், ரொம்ப கம்மியாக தான் உரசணும். லேசாக அந்த உரசின இடத்தையும் ஒரு 2 செட்டு தண்ணியை ஊற்று நல்லா இது பண்ணி அதையும் சங்குலே இப்படி வலிச்சு விட்ருங்க. இந்த அளவுக்கு வலிச்சுட்டு ஒரு 1/4 சங்கு அளவுக்கு தண்ணி சேருங்க போதும், ரொம்ப சேர்க்க வேண்டாம். இது வந்து 6 மாதத்து குழந்தைக்கு இந்த அளவு. இல்லை குழந்தைங்க 3 மாதம்தான் அப்படின்னா இதை விட பாதி ஆக்கிருங்க. இப்போ 1 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா இதை வந்து 2x ஆக்கிக்கோங்க. நான் வந்து இந்த கல் இல்லைன்னா அம்மி இல்லைனாலும் உரசிக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். குழந்தைங்களுக்கு இந்த மருந்து உரசுறோம் அப்படின்னா அம்மியை நல்லா கழுவிக்கோங்க. நம்ம மிளகாய் எதுவும் அரைச்சிருந்தோம் அப்படின்னா அந்த காரம் வந்து குழந்தைங்களுக்கு ஒத்துக்கிறாது, அதனால் நல்லா கழுவி சுத்தமாக வச்சுக்கிட்டு அரைச்சிக்கோங்க. அதே மாதிரி நான் இன்றைக்கி உரசி காமிச்சது தண்ணி. தண்ணி வந்து வெந்நீ சூடு பண்ணி ஆற வச்சு அந்த வெந்நீரில் தான் குழந்தைங்களுக்கு உரசியிருக்கேன். இதை நீங்கள் தாய்ப்பாலில் கூட கலந்து கொடுக்கலாம். வெந்நீ கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தாய்ப்பாலில் கூட கொஞ்சமாக கலந்து கொடுக்கலாம். இந்த மருந்து எப்போ கொடுக்கலாம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். குழந்தைங்களுக்கு தூங்கி முழித்தோன்னே கொடுக்கக்கூடாது, வெறு வயத்தோடு இருப்பாங்க. குழந்தைங்க எல்லாருமே காலையில் 6-7 மணிக்கு எழுந்திரிச்சதுக்கப்புறம் 10 மணிக்கிட்ட 1 தடவை தூங்குவாங்க. அப்படி எப்போவும் எந்த டயத்தில் தூங்குவாங்க அப்படின்னு உங்களுக்கு தான் தெரியும். அதை தூங்குறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி இதை நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருங்க. இதை ரெடி பண்ணி கொடுத்துட்டு உடனே குழந்தைங்கள தூங்க வைக்கக்கூடாது, 1/2 மணி நேரம் விடணும். 1/2 மணி நேரம் கழித்து குழந்தைங்கள தூங்க வைக்கணும். இந்த மருந்து கொடுத்த உடனே குழந்தைங்களை கீழே கடத்தக்கூடாது. 1-5 நிமிஷம் தோளில் போட்டு குழந்தைங்களாக தட்டணும். இந்த மருந்து வந்து உங்களுக்கு நல்லா உள்ளே இறங்கணும். உள்ளே இறங்கினதுக்கப்புறம் தான் குழந்தைங்கள கீழே கடத்தணும். இதை குடித்த 1/2 மணி நேரத்துலேயே அவங்களுக்கே நல்லா பசி வந்து இங்கே என்ன ரெடி பண்ணி கொடுக்குறீங்களோ அதை நல்லா சாப்பிடுவாங்க. இந்த பால் குடிக்கிறதா இருந்தாலும் குடிப்பாங்க, இல்லை நீங்கள் ஏதாவது மாவு எதுவும் கிண்டி கொடுக்குறேன் அப்படின்னாலும் நல்லா வயிற்றுக்கு சாப்பிட்ருவாங்க. சாப்பிட்டுட்டு நல்லா தூங்குவாங்க. 3-4 மணி நேரம் கண்டிப்பாக நல்லா தூங்குவாங்க. அதுக்கப்புறம் எழுந்திரிச்சதுக்கப்புறம் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. நல்லா பசியை தூண்டி குழந்தைகளுக்கு செரிமான பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்குறோம். நாம் இன்றைக்கி ரெடி பண்ணி கொடுக்குற இந்த மருந்து டெய்லி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. வாரத்தில் 1 நாளைக்கு இதே அளவு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க எப்போயுமே சோர்வாக இருக்க மாட்டாங்க, நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா தூங்குவாங்க, நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க. குழந்தைங்க நல்லா கொழுகொழுன்னு வளருவாங்க. இதை நீங்கள் கொடுக்கும்போது ரொம்ப எளிமையானது. நீங்கள் கொடுக்க சொல்கிற மருந்தோட அளவு ரொம்ப கம்மி, இதில் இவ்வளோ பலன் இருக்குமா அப்படின்னு கண்டிப்பாக நினைக்காதீங்க. இதை கொடுத்து பார்த்துட்டு இதோட ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத நீங்கள் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.